ஹாய் வியூவர்ஸ், இது வந்து இந்த பாயில்டு பீனட்ஸ் வச்சு ஒரு சட்னி பண்ணேன். பீர்க்கங்காய், யூஸ்வலி பீர்க்கங்காய் வச்சு நம்ம கொத்து மாதிரி பண்ணுவோம், சட்னியில் நான் போட்டிருக்கேன். இந்த தடவை என்னாச்சுன்னா, என்னோடய மெய்டு வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு சோலை வந்து அவங்க போய் காட்டில் விளைஞ்சதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெஷ் பீனட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா, அந்த ஃப்ரெஷ் பீனட்ஸை நீங்கள் ரொம்ப வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்கஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், உடனே ரெண்டு பிரித்து குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ணி வெங்காயம் எல்லாம் தாளித்து ஒரு இது மாதிரி ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோம். கொஞ்சம் வந்து நான் குழம்பு வச்சேன். மிச்சம் இருக்கிறது வந்து நான் அந்த சட்னியில் யூஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஸோ நோ ஆனியன்ஸ், எதுவுமே இல்லை பாருங்கள், ஒன்லி க்ரீன் சில்லி, அந்த பாயில்டு பீனட்ஸ் நல்லா குக்கரில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ண பீனட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய், இந்த மூணு, புளி, கொஞ்சம் புளி, உப்பு, அவ்வளோதான். ஆனால் அந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இந்த பாயில்டு பீனட்ஸில். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்லி ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் தான், க்ரீன் சில்லி, பீனட்ஸ், அதாவது ப்ரெஷர் குக்கர் பண்ண பீனட்ஸ், புளி அண்டு பீர்க்கங்காய். அதுவும் ஃப்ரெஷ் பீர்க்கங்காய் நான் காலையில் மார்க்கெட்டில் வாங்கினேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் சட்னி குவான்டிட்டியும் ரொம்ப நல்லா நிறையவே கிடச்சிது, நல்லாவும் இருந்தது. ஸோ ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். Hope you like it. Please try and see. Thank you. Have a nice day. God bless you all.